மே மாதம் 20 தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல என்றும் அசையாதிருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். நல்லாருக்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் புல்லாரின் ஆட்சி நிலைக்காது, இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும். ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் நேரி இதயம் உள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும். கோணல் வழி நோக்கி திரும்புவோரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்துச் செல்வார். இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. திருப்பாடு 125:1-5 முடிய உள்ளறை வசனங்கள். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே, இப்போதும் எப்போதும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, பொல்லாது பொல்லாங்கு செய்வோரிடமிருந்து எங்களுடைய உடலையும் எங்களுடைய உயிரையும் பாதுகாக்கிறவரே, அமை நன்றியோடு துதிக்கிறோமை, ஆராதிக்கிறோமை, ஸ்தோத்தரிக்கிறோமை, மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, உம்முடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்னை மரியாளோடு எல்லா வானத்துதிர்கள் புனிதர்களோடு இணைந்து கொண்டு உமக்கு துதி பாடி நாங்கள் மகிழ்கிறோம். அப்பா, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உம்முடைய கரம்தான் எங்களை சுமக்கிறது, உம்முடைய அன்புதான் எங்களை நடத்துகிறது. உம்முடைய திரு இருதயத்துக்குள்ளரை எங்களை மூடி மறைத்து கொண்டு எல்லா விதமான அசம்பாவிதங்களில் இருந்தும், தீங்குகளில் இருந்தும், பிசாசனுடைய தந்திரங்களில் இருந்தும், சூழ்ச்சிகள் இருந்தும் நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, பராமரிக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நீர் செய்த சகல நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு துதிப்பாடி மகிழ்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? நாங்கள் எதிலுமே குறைபடுவதில்லை. தகப்பனினும் மேலாக, தாயினும் மேலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் தேவைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை தூக்கி சுமக்கிறீரே. உமக்கு நன்றி ஐயா. அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா, வைகரையில் விழுத்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணை. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக வைகரில விழுத்தெழுந்து அப்பா இரவுல ஓய்வெடுக்கும் வரை நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம். எங்களுடைய உழைப்பிற்கெல்லாம், எங்களுடைய உழைப்பிற்கெல்லாம் ஊதியத்தை கொடுக்கிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய உழைப்பை கண்ணோக்கி பார்த்து உழைப்பிற்கேற்க ஊதியத்தை நீர் கொடுத்து எங்களுடைய உழைப்பின் கனியை நாங்கள் சுவைக்கும்படி நீர் ஒவ்வொரு நாளும் செய்கிறீரே, அதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழுத்திருப்பதும் வீணாகும் என்ற அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நீதான் எங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பேர் அன்பு, உம்முடைய பேர் இரக்கமும் தான் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து பராமரித்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்த இரவு வேளையில எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நீர் எங்களோடு பேசுகின்றீர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உம்முடைய அழைப்பை மீண்டுமா எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டுமானால் ஒருவருடைய பின்னணியை கருத்தில் கொண்டு அப்பா உம்முடைய பணிக்கு தெரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் நீர் ஒருவரை உம்முடைய பணிக்கென அழைக்கும் போது அவரது பின்னணிகளை நீர் பார்ப்பதில்லை. மாறாக நீர் யாவரையும், உமக்கு பிரியமான, உமக்கு திட்டமான யாவரையும் பலவீனங்களோடு, குற்றம் குறைகளோடு அழைக்கின்றீர். அப்பா, விவிலியத்தினுடைய பகுதிகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ பேரை நீர் பெயர் சொல்லி அழைத்தீர். அவர்களுடைய தகுதியின்மையை பாராமல், அவர்களுடைய ஒன்றுமில்லாமையை பாராமல் அவர்களை நீர் அழைத்து அபிஷேகித்து உம்முடைய பணிக்கென நீ திருநிலைப்படுத்தி இறைவாக்கினர்களாக, அரசர்களாக, குருக்களாக, உம்முடைய அப்போஸ்தலர்களாக அப்பா நீர் சாதாரண மக்களையும் தெரிந்தெடுத்தீர். உம்முடைய அழைப்பை கொடுத்த நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய அழைப்பின் திட்டத்தை நிறைவேற்ற பலனையும் ஆற்றலையும் கூட கொடுக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இன்று நற்செய்தி வாசகத்தில் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள் மிகுந்த கனி தர வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
ஆமாண்டவரே, உம்முடைய அழைப்பு முழுக்க முழுக்க உம்முடைய அருளினால்தான் என்பதால் உமால் அழைக்கப்பட்டவர்கள் மிகுந்த கனி தர வேண்டும் என்று சொல்லி நீர் ஒவ்வொருடமிருந்தும் எதிர்பார்க்கின்றீர். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் தரத்துணிந்த யூதாவும் சீலாவும் திருத்துதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பவுலோடு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். யூதாவை பற்றி சரியான குறிப்புகள் இல்லை என்றாலும் சீலா பவுலின் இரண்டாவது திருத்துது பயணத்தில் அவரோடு உடன் பயணிக்கிறார். இவ்வாறு அவர்கள் உமால் அழைக்கப்பட்டதால, உம்மோடு இணைந்திருந்ததால, உம்முடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி முடித்ததால உமக்கு உகந்த மிகுந்த கனியை தந்தார்கள். ஆமாண்டவரே, உமால நாங்களும் உம்முடைய பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்களுடைய தகுதியின்மையை நீர் ஒருபோதும் கண்ணோக்கி பார்ப்பதில்லை. எங்களுடைய பலவீனங்களை நீர் ஒருபோதும் பார்ப்பதில்லை ஆண்டவரே. அப்பா, இதோ உம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக, இதோ இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாக, எங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் என்று உம்முடைய அழைப்பை உணர்ந்து மீண்டுமா எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றுவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் என்று சொல்லி புனித பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8:29 எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல, எங்களை உடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட எங்களை நீர் தெரிந்தெடுத்துள்ளீர் என்பதுதான் உண்மை என்பதை உணர்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஏற்புடையவர்களாக இருந்து உமக்கு உகந்த கனி தந்து அப்பா உம்முடைய திட்டத்தை நிறைவாய் செய்து முடிக்க ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் நிறைவாய் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையையும் திருச்சபை வழிநடத்த உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்கண்ணியர்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால கனிகளினால கொடைகளினால வரங்களினால் அவர்களை நிரப்பி ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை அப்பாவும் விசுவாசத்திலும் வேதத்தின் வெளிச்சத்திலும் உம்முடைய படிப்பினையின்படியும் வழிநடத்தக்கூடிய ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பி வழிநடத்தும்படிக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாய்க்கூட உமால் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நற்செய்தி அறிவு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் கூட அப்பா நீர் அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கேற்ப ஒரு வாழ்க்கை வாழ ஒரு விசேஷித்த வல்லமையினால் நிரப்புங்க. இந்த உலகத்தை கண்டு, உலகத்தினுடைய மாயைகளை கண்டு, உடல் உச்சைகளுக்கும் ஊன் இயல்புகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து விடாமல் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, உடைய வார்த்தையின்படி வாழ, உமை இருக பற்றி பிடித்து கொண்டு உமை சார்ந்து வாழ ஒரு விசேஷித்த வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனித பலவீனத்தின் நிமித்தமாக நாங்கள் அநேக நேரம் எங்களுடைய கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நாங்கள் வாழ நேர்ந்தாலும் எங்களுடைய கால்கள் தவறி நாங்கள் கீழே விழுந்தாலும் அப்பா நீர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகாமல் எங்களை தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய திட்டத்தை கண்முன் கொண்டு பவுலடியாரைப் போல, உம்முடைய போசிலர்களைப் போல, பேதுருவைப் போல ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஓட மான் கால்களின் பலனை நீர் எங்களுக்கு தரும்படிக்கு எங்களை சமர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த வாஞ்சைகளோடு, விருப்பங்களோடு, கண்ணீரோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, சொல்ல முடியாத வேதனைகளோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் என் தகப்பன் நிறைவாய் பதில் கொடுப்பீராக. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. வேதனைகளில் இருந்து, வியாதிகள் இருந்து, அப்பா சொல்ல முடியாத எல்லா போராட்டங்கள் இருந்தும் பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலையை தருவீராக. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய துக்கம் நிறைந்த சூழ்நிலைகளுக்கும் அப்பா கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளுக்கும் ஒரு விடையை அவர்கள் பெற்றுக்கொள்வாராக. ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானமற்று இருக்கிற குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் மனக்குழப்பங்களோடு இருக்கிறவர்கள், அப்பா நாளையை குறித்த கவலையோடு இருக்கிறவர்கள், பொருளாதார நெருக்கடிகளோடு இருக்கிறவர்கள், சமாதானமற்ற சூழ்நிலைகளோடு இருக்கிறவர்கள், கணவன் மனைவியோடு அப்பா ஒரு அன்பு செய்ய முடியாத நிலை, விட்டு கொடுக்க முடியாத நிலை, மன்னிக்க முடியாத நிலை என்று சொல்லி குடும்ப பிளவுகளோடு பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தினரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திரு குடும்பத்தைப் போல, அன்னை மரியாதைப் போல, சூசியப்பரைப் போல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்து விட்டு கொடுத்து அப்பா
அந்த திருமணம் என்ற அந்த திருவருட்சாதனத்தினுடைய அந்த உன்னதத்தை, அந்த மேன்மையை உணர்ந்தவர்களாக வாழ குடும்பங்களை கட்டி எழுப்ப, குடும்பம் என்ற அந்த குட்டி திருச்சபை மென்மேலும் உடைய வார்த்தையின்படி கட்டி எழுப்ப, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளின் நிரப்புவீராக ராஜா. இளைஞர் இளம்பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம், வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையில எது செய்தாலும் தோல்வி, எதிலுமே வெற்றி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி மனதில் சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள், மன சஞ்சலங்களோடு இருக்கிற பிள்ளைகள், குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையை எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிலைகுலைந்து இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பா உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றட்டும், வாழ வழிகாட்டுங்க. நல்ல ஆலோசகனாக இருந்து, நல்ல தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து பிள்ளைகளுக்கு வாழ வழிகாட்டுங்க. அப்படியாக இந்த இரவு நேரத்தில் மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், வழியோரமாக தெருவோரமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், உறவுகளால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஆண்டவரே அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் என் தகப்பன் நிறைவாய் பதில் கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து எல்லா சுகவீனங்களையும் பலவீனங்களையும் மாற்றி போட்டு உடைய தெய்வீக பிரசன்னத்தினால, அன்புனால, புதிய பலத்தினால, புதிய உற்சாகத்தினால் அப்படி நிரப்புவீராக. அப்படியாக நாங்கள் உங்கள் மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி விட்டு மீண்டுமாய் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு உமோடு சேர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும், ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.